हेलो फ्रेंड्स वेलकम टू अरुण अकेडमी चैनल யாரெல்லாம் नीट एग्जाम प्रिपरेशन பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ்ங்க அது என்னன்னா நம்ம அருண் அகாடமி नीट एग्जाम ஆன்லைன் ஸ்மார்ட் கிளாसेस ஸ்டார்ட் பண்றாங்க இது குறிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஸ்டேட் போர்டுல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்ங்க அதே போல இந்த வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சிங்கனா கூடவே சார் எதெல்லாம் முக்கியம்னு சொல்றங்களோ அத நீங்க சரியா நோட்ஸ் எடுத்து வச்சிட்டு உங்க மனசுல நல்லா பதிஞ்சிருங்க. ஃபியூச்சர்ல நீட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவா சரியான பதிலளிக்க உதவியா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் இருக்குன்னா அதை கீழ கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதை அடுத்த வீடியோல கிளியர் பண்ணிடுவோங்க. அடுத்ததா நீட் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு கேட்டு வந்திருந்தீங்க. அதுவும் இப்ப ரெடியா இருக்குங்க. இது முழுக்க முழுக்க நீட் என்சிஆ
ரெண்டு பகுதிகளா தனித்தனி புத்தகங்களும் மற்றும் கெமிஸ்ட்ரிக்கு ரெண்டு பகுதிகளா தனித்தனி புத்தகங்களும் இருக்குங்க. அதே போல ஒவ்வொரு பாடத்துக்கும் நீட் முக்கிய வினாவடைகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல இருக்குங்க. இதை நீங்க வாங்கணும்னா கீழே நாங்க கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் 9994983313 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு தமிழ் மீடியம் நீட் புத்தகங்களை நீங்க வாங்கிக்கலாங்க. அடுத்ததா நீங்க நீட் முழு மாதிரி தேர்வுகளை எழுதி பயிற்சி எடுப்பதற்காக ஆன்லைன் எக்ஸாமும் நாங்க ப்ரொவைட் பண்றோங்க. இது முழுக்க முழுக்க நீட் தேர்வுல இருப்பது போலவே தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல பயாலஜியில 90 கேள்விகளும் பிசிக்ஸ்ல 45 கேள்விகளும் கெமிஸ்ட்ரியில 45 கேள்விகளும் இருக்குங்க. இதுக்கு மொத்தம் 720 மதிப்பெண்கள்ங்க. நீட் தேர்வுல இருப்பது போலவே நெகட்டிவ் மார்க்கும் இருக்குங்க. இந்த தேர்வை முழுமையா எழுதி முடிச்ச பின்னாடி உங்களுக்கு மதிப்பெண்களையும் அதே போல இந்த தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள்ல உங்களுடைய தரவரிசை அதாவது ரேங்க் என்னன்னு பாத்துக்கலாங்க. சரிங்க, இன்னைக்கான டாபிக்க பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிபிகேஷனா வருங்க. நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. அடுத்த பார்க்க போற செக்ஷன் மனித கழிவுநீக்க மண்டலம்னு சொல்லுவாங்க, அதாவது ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ, அதாவது ஜென்ரல் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸில் அதாவது எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னுட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கும், ஓகேங்களா? அந்த வீடியோ நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா அதில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆர் ஜென்ரல் கான்செப்ட், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்து விலாவரியாக வந்து நம்ம பேசியிருப்போம், ஓகேங்களா? அதாவது ஃபிஷஸில் எப்படிங்க இருக்குது, மீன்களை எப்படி எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் வந்து செயல்படுறாங்க, ப்ளஸ் ரெப்டைல்ஸில் எப்படி செயல்படுறாங்க, அதாவது மீன்கள் எப்படி செயல்படுறாங்க, ரெப்டைல்ஸான ஊர்வனை பறப்பனை இது மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் அவங்க எக்ஸ்கிரிஷன் எப்படி செய்கிறாங்க, என்னென்ன செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் தி வார்ம்ஸ், ஓகேங்களா? அனலிடாஸ்லேருந்து வருது இல்லைங்க, அதாவது எர்த்வார்ம்ஸு மண்புலன்னு சொல்லுவாங்கல்ல, இதில் இந்தந்த வார்ம்ஸில் அவங்க எப்படிங்க செயல்படுறாங்க, அவங்க எப்படிங்க அந்த உள்ளே இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னுட்டு மோஸ்ட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கும், ஓகேங்களா? அந்த வீடியோ ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டிங்களன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும், அதாவது எக்ஸ்கிரிஷன்னா என்ன, எக்ஸ்கிரிஷன் நம்ம எதுக்காக படிக்கணும், ஓகேங்களா? நம்ம எதுக்காக நம்ம ஸ்டடிஸ் பண்ணணும், ப்ளஸ் அதுலேருந்து என்னென்ன குவஷ்சன்ஸ் எது மாதிரி எல்லாமே நீட் பேஸ்டான குவஷ்சன்ஸை கேட்பாங்க, நெக்ஸ்ட்டு அந்த டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் எப்படிங்க செயல்படுது, ஒவ்வொரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும் எப்படி டிஃபர் ஆகுது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தண்ணியில் ஒரு அனிமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் என்டையர் டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? ப்ளஸ் அந்த தண்ணியில் இருக்கிற அனிமல்ஸ் கூட நம்ம டெரிஸ்டேரியல் அனிமல்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்போது நம்ம டெரிஸ்டேரியலில் இருக்கிற அனிமல்ஸும் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் அவங்க உள்ளே நடைபெற அந்த ப்ராசஸ் எல்லாமே நல்லா கிளாரிட்டியாக வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், ஓகேங்களா? அந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்களன்னா அதனுடைய கண்டினியூஸ் தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? அதனுடைய கண்டினியூஸ் தான், ரைட்டுங்களா? அது ஜென்ரல் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவாங்க, இது ஹியூமன் எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த டாபிக் எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் பிசியாலஜியில் வரும், ஓகேங்களா? ஹியூமன் பிசியாலஜி, இந்த ஹியூமன் பிசியாலஜியில் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போது இந்த டாபிக் உள்ளே போயிடலாங்க, ஓகேங்களா? இந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி
இந்த கண்டென்ட், அதாவது இந்த டாபிக்ல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? அதாவது மனித கழிவு நீக்க மண்டலம், ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களை நீங்களே வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து நீங்கள் கேளுங்க, எதுக்காக நம்ம ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணோம், ரைட்டுங்களா? எதுக்காக நம்ம வந்து ரெஃபர் பண்ணோம், ப்ளஸ் அதுலேருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய பாடி பற்றி தெரிஞ்சுக்கலாமா, இல்லைனா உள்ளே இருக்கிற என்னென்ன மெக்கானிசம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும், எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆகட்டும், ப்ளஸ் நம்ம ஜென்ரல் லைஃப்பில் ஆகட்டும் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டானுட்டு நம்ம சின்ன ஒரு ப்ரீஃப் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து இந்த டாப்பிக்காக நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? நம்ம எதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னுட்டு ஒரு ஓவரால் ஒரு சம்மரி மாதிரி நம்ம இந்த ஒரு கண்டென்ட்டையாக நம்ம வந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி நம்ம போக போக அதோடைய கண்டினியூஸும் நமக்கு அப்படியே வரும், ரைட்டுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஏகப்பட்ட ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம், ரைட்டுங்களா? கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு தனியாக ஒரு ஹியூமன் டைஜஷன் நீங்கள் பாருங்கள், ரைட்டுங்களா? கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவோம், லிப்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம், வைட்டமின்ஸ் ஆன மினரல்ஸ், இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸு அவங்களுடைய பழக்க வளர்த்துக்கு, அதாவது டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அவங்க இருக்கிற சூழ்நிலை ப்ளஸ் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸை சாப்பிடுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸை சாப்பிடும்போது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், ரைட்டுங்களா? நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ப்ரோட்டீனை வச்சுக்கோங்க, அதாவது புரதங்கள்னு சொல்லுவாங்க, அந்த புரதங்கள்லேருந்து பிரேக் டவுன் ஆகி லைட்டாக வந்து ப்ரோட்டீன்ஸ்லேருந்து அடுத்த ஃபார்மேட்க்கு வந்து கன்வர்ஷன் ஆகும், ரைட்டுங்களா? அதுதான் பிரேக் டவுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் டவுன் ஆகிட்டு அமினோ ஆசிட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகும், அதுக்கப்புறமா வந்து அமினோ ஆசிட்ஸ் மறுபடியும் வந்து பிரேக் டவுன் ஆகும். இந்த ப்ராசஸில் ஒரு குறிப்பிட்ட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், ரைட்டுங்களா? வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் நைட்ரஜனியஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன் கழிவுகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த நைட்ரஜன் கழிவுகள் தான் அம்மோனியா, யூரியா, யூரிக் ஆசிடு, இது எல்லாமே வந்து மூணு சொல்கிறீங்களே, இது எதை நீங்கள் கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் நைட்ரஜன் வேஸ்ட்டோட டிஃப்ரெண்ட் ஃபார்மட் தான் அம்மோனியா ஆகட்டும், யூரியா ஆகட்டும், யூரிக் ஆசிட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ நம்மளுடைய பாடியில் வந்து ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? என்டையர் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸு அதனுடைய ஒர்க்கிங் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? இப்போது மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஒழுங்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து கரெக்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம கிட்னி என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா, நம்ம பாடியில் ப்ரொடக்ஷன் ஆகிற, அதாவது உற்பத்தி ஆகிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய பாடியிலிருந்து அப்படியே வந்து வெளியே தள்ளுற ஒரு ஒர்க்கு தான் நம்ம கிட்னி பண்ணுவாங்க, அதாவது யூரினரி சிஸ்டம் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு யூரினரி டிஃபெக்ட்ஸ் ஆர் யூரினரி சிஸ்டம்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அல்டிமேட்டாக பிஹெச் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், 6 degrees ஆகும், ரைட்டுங்களா? ஆனால் நம்மளுக்கே தெரியும் ஆல்ரெடி ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன்ன்றது எந்த அளவுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இன் பிளட் பிஹெச், ரைட்டுங்களா? அந்த பிஹெச் வந்து தாரமாக இன்க்ரீஸ் ஆகிறது இல்லைனா ரிடக்ஷன் ஆகிறது, இது மாதிரி வந்து இந்த ஆக்டிவிட்டிஸஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாடிக்கு, அதாவது நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆர்கன்ஸு டிஃப்ரெண்ட் செல்ஸ் எல்லாமே வந்து டெத் ஆகும், ஆர் அதனுடைய நேச்சர்லேருந்து அவுட் ஆஃப் தி நேச்சருக்கு வந்து அது கன்வர்ஷன் ஆகிடும், ரைட்டுங்களா? இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்னி ஃபெயிலியரு, அது கிட்னி ஃபெயிலியர் மட்டும் கிடையாதுங்க, அதிலே வந்து ஏகப்பட்ட டிசார்டர்ஸ் இருக்குது, டிசீஸ் அதிகமான டிசீஸ் இருக்குது, ரைட்டுங்களா? டிசார்டர்ஸ்ன்றது பேஸ்ட் ஆன் தட் ஜெனட்டிக்ஸ் ஓரியன்டாக வரும், டிசீஸ்ன்றது இது மாதிரி சின்ன சின்ன ஆர்கன்ஸில் வருது எல்லாமே வந்து டிசீஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? நம்ம பேத்தோஜன்ஸ் ஓரியன்டாக வரது எல்லாமே வந்து டிசீஸ்ன்ற அந்த கான்செப்ட்க்கு வந்து வந்துடுவாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த யூரினரி சிஸ்டமில் நம்ம என்னென்ன பார்க்கலான்னுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, பேசிக் நாலேஜிலிருந்து, அதாவது பேசிக்காக ஒரு கிட்னின்றது எப்படி இருக்குது, அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எவ்வளோ வெயிட்டில் இருக்குது, வெளிப்புறத்தில் என்ன செல்ஸ் இருக்குது, உட்புறத்தில் என்னென்ன செல்ஸ் இருக்குது, ப்ளஸ் உட்புறத்தில் இருக்கிற செல்ஸு என்னென்ன பகுதிகளாக சின்ன சின்னதாக வந்து கன்வர்ஷன் வந்து ஆயிருக்காங்க, எங்கே பர்டிகுலராக நம்ம யூரின் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது, ரைட்டுங்களா? அந்த யூரின் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்மேஷன் வந்து ஆகுது,
அதனுடைய ப்ராசஸ் வந்து என்ன, அதனுடைய அந்த யூரின் ஃபார்மேஷன் ஆகிற அந்த ப்ராசஸ் வந்து எப்படிங்க இருக்கும், ஓகேங்களா? ப்ளஸ் அதனுடைய ரிலேட்டட் தான் நம்ம நெப்ரான்ஸு உட்புறத்தில் எப்படி இருக்குது, ஹென்லி லூப்புன்னு சொல்லுவாங்க, ஹென்லி வளைவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹென்லி லூப் தான் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இந்த டாப்பிக்கில், ரைட்டுங்களா? இந்த ஹென்லி லூப்பில் கீழே இறங்கும்போது என்னென்ன அயான்ஸ் அப்சர்ப்ஷன் ஆகுது, ஆர் மேலே ஏறும்போது என்னென்ன அயான்ஸ் அப்சர்ப்ஷன் ஆகுது, ஆர் ரிலீஸ் ஆகுது, இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸு ஆர் இம்பார்ட்டண்ட்டான மெக்கானிசம், ரைட்டுங்களா? நீங்கள் நீட் ஓரியன்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மெக்கானிசம் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? மெக்கானிசம், அதாவது ஒரு ஹார்ட் எப்படி பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது, ரைட்டுங்களா? அந்த ஹார்ட் சப்போஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்னென்ன ரீசனாக இருக்கும், அது ப்ளஸ் அதனுடைய ஹார்ட் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகணும்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கரெக்டாக இன்வால்மெண்ட் வந்து ஆகணும்னுட்டு இந்த செல்ஸ் எல்லாமே வந்து இருந்தால் இந்த ஆர்கன் வந்து இப்படி தாங்க ஒர்க் ஆகுதுன்னுட்டு படிக்கிற ஒரு இது தான் நம்ம மெக்கானிசம்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இந்த மெக்கானிசம் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? பேஸ்ட் வந்துட்டு நீட்டில் நம்ம மெக்கானிசம் ரெஃபர் பண்ணாமல் அட்டன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டிப்பாக அந்தளவுக்கு ஈஸியாக நீட் எக்ஸாம் வந்து இருக்கவே இருக்காது, ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஓகேங்களா? அதுக்காக தான் ஒரு சைடு வந்து நம்ம மெக்கானிசம் ப்ளஸ் அதனுடைய எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்போ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணோம், அது கூட நம்ம பேசிக்கும் வந்து நமக்கு தெரியணும், ரைட்டுங்களா? பேசிக் நாலேஜ் நீட்டில் வந்து பேசிக் எல்லாமே வந்து கிடவே கிடையாதுங்க, நம்ம அப்படியே வந்து இன்புட்டு இதுக்கு வந்து நம்ம போயிடலான்ட்டு அந்த திங்கிங் வந்து தேவையே கிடையாது, ரைட்டுங்களா? அந்தளவுக்கு வந்து வேணாங்க, ஓகேங்களா? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம், அவ்வளோதான். நம்ம பேசிக் நம்ம கரெக்டாக வந்து இருப்போம்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த பேசிக்கில் இருந்து தான் கன்வர்ஷன் ஆகிட்டு அப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகும், ஓகேங்களா? என்னென்ன செல்ஸு, எப்படி ஸ்ட்ரக்சரு, உட்புறத்தில் என்ன செல்ஸ் இருக்குது, வெளிப்புறத்தில் என்னென்ன செல்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து கரெக்டாக நம்ம ரெஃபர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இதுலேருந்து ஏதாவது குவஷின்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணாமல் ஈஸியாக அட்டன் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? புரியுதானே எங்கே சொல்கிறது? இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஆங்கிளாக எனக்கு புரியலைங்க, ஆர் இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வந்து புரியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த கிளாஸே வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரீஃபாக தான் கொண்டு போகிறோம், ரைட்டுங்களா? லைட்டாக வந்து ப்ரீஃபாக தான், ஆனால் இதனுடைய ஓவரால் ப்ராசஸ் நீங்கள் வந்தீங்கன்னா இதுக்கே நமக்கு வந்து ஒரு என்டையர் ப்ராசஸ் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கே ஒரு 6 hours இல்லைன்னா பக்கமாக வந்து ஒரு 5 hours பக்கமாக ஆகும் நம்ம ரெகுலர் கிளாஸஸில், ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த இது மாதிரி வந்து வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ன்றதுனால லைட்டாக வந்து ஸ்ரிங்க் ஆகும், அதாவது லைட்டாக வந்து ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சின்னது பண்ணி ப்ரீஃப் பண்ணி அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? இம்பார்ட்டண்ட்டான மெக்கானிசம்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட்ஸு, இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட்ஸு, ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸு, இது மாதிரி எல்லா ஸ்டடீஸும் வந்து இந்த டாபிக் பேஸ்டானு வந்து நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த கிளாஸ்க்கு வாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ கிட்னிஸ் இருக்குங்க, எவ்வளோ கிட்னிஸ் இருக்குது, பேர் ஆஃப் கிட்னிஸ், அதாவது ஓரணி சிறுநீரகங்கள்லாம் சொல்லுவாங்க, பேரன்றது 2 kidneys ப்ரெசண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அது கீழே ஓரணி சிறுநீரக நாளங்கள், ரைட்டுங்களா? 2 kidneysன்னா அது ரெண்டு கிட்னிஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு கிட்னிஸ்லேருந்து ஒவ்வொரு நாளங்கள்ன்றதுன்னா அதுலேருந்து சின்ன வந்து ஒரு குழாய் மாதிரி வெளியே வரும், ஓகேங்களா? அந்த 2 kidneysலேருந்து 2 நாளங்கள் வந்து கீழே வரும், ஓகேங்களா? அவங்களுக்கு பேர் தான் பேர்ஸ் ஆஃப் யூரிட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அது இதுக்கீழே வந்து வாங்க சிறுநீர் பை. சிறுநீர் பை வந்து 2 kidneysக்கு வந்து தனித்தனியாக வந்து இருக்கவே இருக்காது, 2 kidneysோட ஒரே வந்து ஒரே யூரினர் பிளேடர் தான், ஓகேங்களா? அதாவது ஒரே சிறுநீர் பை தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? நம்ம லாஸ்ட்டில் வந்து சிறுநீர் வெளிவிடுனாலும் யூரித்ரான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக, அதாவது நம்ம சாப்பிட்ட ஃபுட் மெட்டீரியல்ஸ்லேருந்து வேஸ்ட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகுங்க, ஓகேங்களா? இதுதான் கான்செப்டே, ரைட்டுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் ஒரு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தின்றது பேஸ்ட் ஆன் தட் புரதம் ஆர் புரோட்டீன்ஸ் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அந்த புரோட்டீன்ஸு பிரேக் டவுன் ஆனால் உடஞ்சா அதை வந்து அமினோ அமிலங்கள் அமைனோ ஆசிட்ஸாக வந்து கன்வர்ஷன் ஆகும், ரைட்டுங்களா? மறுபடியும் வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து மறுபடியும் வந்து லைட்டாக வந்து பிரேக் டவுன் ஆகும், ரைட்டுங்களா? இது மாதிரி ஆகும்போது இந்த புரோட்டீன்ஸ்லேருந்து நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்கள் ரிலீஸ் ஆகும், ரைட்டுங்களா? அது எப்படிங்க புரோட்டீன்லேருந்து நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதோடைய இன்புட் ஃபார்முலா வந்து நீங்கள் பாருங்கள்,
ப்ரோட்டீனுடைய ஃபார்முலா வந்து பாருங்கள், அங்கே வந்து நைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்கும் ரைட்டுங்களா. நம்ம கார்போஹைட்ரேட் நீங்கள் பாருங்கள், கார்போஹைட்ரேட்டில் வந்து நைட்ரஜன் ப்ரெசன்ட் ஆயிருக்காது ரைட்டுங்களா. நம்ம ப்ரோட்டீனுடைய இன்டர்னல் அந்த கெமிக்கல் ஃபார்முலா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்புறத்தில் நைட்ரஜன் ப்ரெசண்ட்டாக இருக்கும் ரைட்டுங்களா. அந்த நைட்ரஜன் வேஸ்ட்டு தான் நம்ம பிரேக் டவுன் ஆகும்போது ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா. அந்த நைட்ரஜன் வேஸ்ட்டு பிளட்லேருந்து அப்படியே அப்போ லைட்டாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து எக்ஸ்ட்ராக்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராக்கன்றது அந்த பிளட்லேருந்து அந்த வேஸ்ட்டு மட்டும் லைட்டாக பிரித்து நமக்கு வெளியே தள்ளிடுவாங்க ஓகேங்களா. அந்த ஒர்க்கு தான் நம்ம கிட்னிஸ் வந்து செய்வாங்க ரைட்டுங்களா. அதிலிருந்து ரிலீஸ் ஆகிற யூரின், அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது, அதில் நம்ம போக போக நம்ம பார்த்துக்கலாம். அதுலேருந்து வர அந்த யூரினை சின்ன சின்ன அந்த சிறுநீர் நாளம் அந்த யூரிட்ரஸ் மூலமாக யூரினரி பிளேடருக்கு வந்து வந்துடுவாங்க ஓகேங்களா. இதன் மூலமாக இவங்களுக்கு வந்து வந்துடுவாங்க ஓகேங்களா. இப்போ நமக்கு சிறுநீர் பையில் சிறுநீர் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தனி கெமிக்கல் சிக்னல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த கெமிக்கல் சிக்னல்ஸ் ஆர்டர்ஸ் வந்த உடனே நம்ம சிறுநீர் வெளிவிடுனாலும் அதாவது யூரித்ரா மூலமாக நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இவங்க தான் ஓவரால் என்டையர் ப்ராசஸ் ரைட்டுங்களா. இந்த என்டையர் ப்ராசஸ் தான் நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போது கீழே வந்து வாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக கிட்னி என்னங்க கலரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, ஆனால் இது வந்து பேசிக் தாங்க, இதெல்லாமே வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டானுட்டு நான் சொல்ல வரல ரைட்டுங்களா. இது நமக்கு தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் பார்க்க போகிற அந்த ஸ்டடிஸ் எல்லாமே நமக்கு விழாவாரியே புரியும் ஓகேங்களா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ அடர்சிவப்பும் பழப்பும் கலந்த நிறத்தில் உள்ள சிறுநீரகங்கள் அவரை விதை வடிவிலானவை, அதாவது சிறுநீரகம்ன்றது என்ன ஸ்ட்ரக்சரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அவரை விதை வடிவில் அந்த ஸ்ட்ரக்சரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் கிட்னின்றது என்ன கலரில் ப்ரெசண்ட்டாக இருக்குங்க, எல்லோ கலரில் இருக்கா, க்ரீன் கலரில் இருக்கா, இல்லைனா அதர் ரெட் கலரில் இருக்கா, என்னென்ன கலரில் இருக்குன்னுட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. கிட்னி என்ன கலரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, ரெட்டிஷ் ப்ரௌனுன்னு சொல்லுவாங்க. இந்த கலரில் தான் கிட்னிஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் தான். நம்ம நீட் பேஸ்டான க்வெஸ்சன்ஸில் சிறுநீரகம்ன்றது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அந்தளவுக்கு பேசிக்கில் வந்து அந்தளவுக்கு க்வெஸ்சன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா. பேசிக் தான், ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இந்த பேசிக் அப்படியே வந்து மைண்டை வச்சுக்கோங்க ஓகேங்களா. நம்ம அடுத்த ஸ்டெப்க்கு வந்து நம்ம போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தோடைய அமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி ஓகேங்களா. இந்த கிட்னி வந்து நீங்கள் கரெக்டாக இந்த டயக்ராம்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்களேன்னா ஒரு ரெட் ரெட்டாக ஒரு மூணு கோடு ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஒரு மூணு நாலு கோடு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஒரு பிளாக் கலரில் வந்து டிஃப்ரெண்ட் கோட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. நம்ம இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது இந்த டயக்ராம்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டுங்க. டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு க்வெஸ்சன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சிறிய கேலக்ஸு ஆர் பெரிய கேலக்ஸு கேப்சூல்ஸு இவங்களுடைய ஒர்க்கிங் பர்பஸ் என்ன, ஆர் சிறிய கேலக்ஸ்ன்றது எந்த ஆர்கனில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, அதை வந்து எந்த ஆர்கனுடைய இன்புட்டு அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, இது மாதிரி இந்த பார்ட்ஸ் வச்சு மெஜாரிட்டி க்வெஸ்சன்ஸ் வரும் ரைட்டுங்களா. நீங்கள் ஒரு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரைட்டுங்களா. இந்த பார்ட்ஸை வச்சே இந்த டிஃப்ரெண்ட் இந்த பாகங்களை வச்சே வந்து ஒரு குறிப்பிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த டயக்ராம்ஸும் மெஜாரிட்டி வந்து நம்ம எல்லா கிளாஸ்லேயும் வந்து நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா. இப்போது இந்த டயக்ராம் பேசுகிற அந்தட்டு யார், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி. இது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம போகலாம். ரெண்டு குழாய்கள் ப்ரெசண்ட்டாக இருக்குங்க, ரெண்டு குழாய்கள் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இது மேலே இருக்கிற இந்த சின்னதாக இந்த குழாய்க்கு பேர் சிறுநீரக தமனின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சிறுநீரக தமனின்னு சொல்லுவாங்க, ரீனியல் ஆர்டரின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. இது கீழே இருக்கிற இந்த குழாய் வந்து சிறுநீரக சிறையன்னு சொல்லுவாங்க, ரீனியல் வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர் வெயினான்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த மெஜாரிட்டி இந்த ரெண்டு குழாய் பேஸ்ட் ஆன் தட் நம்ம பிளட் செல்ஸ் கூட வந்து சம்மந்தப்பட்டது, அதாவது ரத்தத்தை வந்து உட்புறத்தில் வந்து கொண்டு போகிற ஒர்க்கு தான் இந்த குழாய்களை வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா. ஒருத்தர் வந்து உள்ளே வந்து கொண்டு போவாங்க, இன்னொருத்தர் உள்ளே இருக்கிற கிளீன் அதாவது கிளியரான பிளட் எல்லாமே வந்து நம்ம வெளிப்புறத்திற்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க ரைட்டுங்களா. அந்த ஒர்க்கு தான் இவங்க செய்வாங்க ஓகேங்களா. இப்போ இந்த பிளட்டு உள்ளே என்ட்ரு ஆன உடனே உள்ளே இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ் யார் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மெடுல்லான்னு நம்ம சொல்லலாம், மெடுல்லா ஓகே.
ஓகேங்களா. இந்த மெடுலான்றது இங்கே ப்ரெசண்டாக இருக்குது. இந்த இந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து கார்டிக்கல் கிளாமரலஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கார்டிக்கல் கிளாமரஸ், ஓகேங்களா. நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் கார்டிக்கல் கிளாமரலஸ் கிளாமரலஸ்ன்றது என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ப்ளஸ் அதாவது கார்டெக்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இந்த சிறிய கேலக்ஸு பெரிய கேலக்ஸு இவங்க எல்லாமே வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா. இப்போ இங்கே இங்கே கார்டிக்கல் கிளாமரஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிற யூரின் எங்கே எது எது மூலமாக வந்து போதுன்னு எது எது மூலமாக வந்து போதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே இங்கே ப்ரொடக்ஷன் ஆகும் யூரின் எல்லாமே, ரைட்டுங்களா. இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிற யூரின்ஸ் எல்லாமே சிறிய கேலக்ஸு பெரிய கேலக்ஸு இது மாதிரி வந்து சின்ன சின்ன குழாய்கள் மூலமாக வந்து இங்கே யூரின் இந்த இந்த ஆங்கிளுக்கு வந்து வந்துடுவாங்க, ஓகேங்களா. இந்த ஆங்கிளுக்கு வந்து வந்த உடனே இவங்களுக்கு பேர் பேர் என்ன நான் சொல்லியிருக்கேன், சிறுநீரக பெல்விஸ்னு சொல்லியிருக்கேன், ரைட்டுங்களா. சிறுநீரக பெல்விஸ் அதாவது கிட்னி பெல்விஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருந்து சிறுநீரகம் வந்து அப்படியே வந்து லைட் கீழே இறங்குவாங்க. இவங்களுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், சிறுநீர் நாளம் ஆர் யூரிட்ரான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நம்ம அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிறத வந்து கேப்சுலன்னுட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த டயக்ராம்ஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், புதுசாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து இதே தான், ரைட்டுங்களா. இது ஓவரால் ஸ்ட்ரக்சர் யூவில் தான். இதில் நம்ம பிளட்டு உள்ளே உள்ளே கொண்டு போயிட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து அந்த க்ளீனான பிளட் எல்லாமே வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குழாய்கள் வந்து பிளட்டு அதாவது இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குழாய்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் உள்ளே போன உடனே உள்ளே இந்த பிளட்டு வந்து போன உடனே இங்கே உள்ளே வந்து டிஃப்ரெண்ட் நெப்ரான்ஸ் இருக்கும், அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நெப்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா. இந்த நெப்ரான்ஸு இந்த நெப்ரான்ஸு பிளட்டில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணி அந்த ரிலீஸ் ஆகிற வேஸ்ட் அதாவது யூரின்னு நம்ம சொல்லுவோம், அந்த ரிலீஸ் ஆகிற அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து கீழே நம்ம சிறுநீர் நாளமுக்கு வந்து வந்துடுவாங்க, ரைட்டுங்களா. இந்த சிறுநீர் நாளமுக்கு வந்து வந்த உடனே நம்ம வெளியே வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நமக்கு இப்போது என்னென்ன குவஷன்ஸ்க்கு ஆன்சர் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அப்படியே வந்து இந்த டயக்ராம் நீங்கள் பாருங்கள். கார்டிக்கல் கிளாமரஸ்ன்றது என்ன, அதனுடைய ஒரு கரெக்டான ஒரு ஒர்க்கிங் பர்பஸ் என்ன, ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு சிறிய கேலக்ஸ்ன்றது அவங்களுடைய ஒர்க்கிங் பர்பஸ் என்ன, ஒர்க்கிங் மெக்கானிசம் என்ன, பெரிய கேலக்ஸோட அவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் மெடுலா. நெக்ஸ்ட் வந்து நான் நெப்ரான்ஸ் வந்து இங்கே குறிப்பிடல, அவ்வளோதான், ரைட்டுங்களா. இங்கே மெடுலா இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய சிறுநீரக தமனி சிறுநீர் நாளம் இவங்களுடைய ஒர்க் எல்லாமே, ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஒரு ஜென்ரலாக நான் போட்டிருக்கேன். இந்த ஜென்ரலாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வரும்போது நம்ம என்டையர் டீப்பாக உள்ளே என்னென்ன செல்ஸ் இருக்குது எப்படி ப்ராசஸ் வந்து நடைபெறுதுன்னுட்டு டீப்பாக நம்ம அடுத்தடுத்த செக்ஷனில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டாக இதுக்கு அந்த செக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய எடை மட்டும் நம்ம பார்த்துடலாம், எவ்வளோ எடை இருக்கும். அதாவது நம்ம கிட்னியோட எடை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 grams to 170 grams ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா. டிபெண்ட்ஸ் அப்பான் தி அவங்களுடைய ஹியூமன் பீங்ஸோட வெயிட்டு ப்ளஸ் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு உள்ள பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே வந்து இந்த கிட்னி லைட்டாக வந்து சேஞ்சஸ் ஆகும், ரைட்டுங்களா. 120 gramலிருந்து 170 grams வரைக்கும் நம்ம கிட்னியோட வெயிட் நமக்கு காணப்படும், ஓகேங்களா. நம்ம அடுத்த ஸ்டெப்ஸில் அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த உட்புறத்தில் வெளிப்புறத்தில் என்னென்ன லேயர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கு எப்படி ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே வந்து நம்ம போயிடலாம். நெப்ரான்ஸு நெப்ரான்ஸுடைய ப்ராசஸ்ஸு ஹென்லி லூப் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி அப்சர்ப்ஷன் ஆகுது இது மாதிரி ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம போயிடலாம், ரைட்டுங்களா. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நம்ம லாஸ்ட்டாக நம்ம எது பார்த்தோம்னு இங்கே கேட்டிங்கன்னா கிட்னியோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருப்போம், ரைட்டுங்களா. கிட்னியோட ஸ்ட்ரக்சர் உள்ளே என்னென்ன இருக்குது, மெடுல்லா, அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து கேலிஸ்ன்ற ஒரு சின்ன சின்ன குழாய்கள் ப்ளஸ் அது கீழே வந்து யூரித்ரா இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸும் அதில் நம்ம பார்த்துருப்போம், ரைட்டுங்களா. அதனுடைய கண்டினியூஸ் தான் நம்ம இந்த சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா. இதில் என்னென்ன டிஷ்யூஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றாவது ரீனல் பேசியான்னு சொல்லுவாங்க, ரீனல் பேசியா. செகண்டு பெரிரீனல் கொழுப்பு உரையன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார் உரையன்னு சொல்லுவாங்க. அதாவது ரீனல் பேசியா பெரிரீனியல் ஃபேட் கேப்சூல் செகண்ட் சாரி லாஸ்ட்டு வந்து யார்
ஃபைபர்ஸ் கேப்சூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க என்னங்க ரோல், இவங்களுடைய ரோல் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மெஜாரிட்டி அந்த அந்த கிட்னியோட லைட்டாக வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் மாதிரி, ரைட்டுங்களா? நல்ல ஒரு பாதுகாப்பாக எந்த ஒரு ஷேக்கு ப்ளஸ் வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் திங்ஸாக எந்த ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து, அதாவது ஃபாரின் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து உள்ளே நுழையாத மாதிரி, இது மாதிரி வந்து ஒன் ஆஃப் தி ப்ரொடெக்ஷன் தான் இந்த சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ், சப்போர்ட் மாதிரி வந்து அவங்களுக்கு இருப்பாங்க, ரைட்டுங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி கிட்னி பார்த்தாச்சு, ரைட்டுங்களா? கிட்னி பார்த்தாச்சு, அவங்களுடைய சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ் என்னென்ன டிஷ்யூஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. இதில் க்வெஸ்சன்ஸ் எப்படிங்க வரும் நீங்கள் கேட்டிங்கன்னா, சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ் ஆஃப் கிட்னி அப்படியே வந்து என்னென்ன டிஷ்யூ இருக்குன்னுட்டு கேட்பாங்க. ஆர் பெரிரினியல் ஃபேட் கேப்சூல் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது, எந்த ஆர்கனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, எந்த ஏரியாவில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, இல்லைனா என்னென்ன அவங்களுடைய அதாவது மெயினான ரோல் என்ன, இதெல்லாமே வந்து க்வெஸ்சன்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த இம்பார்ட்டண்ட்டான நீட்டு இது மாதிரி வந்து போட்டிருக்க ஏரியா மட்டும் கரெக்டாக நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஆனால் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த கண்டென்ட்டு எழுதி போகிறது எல்லாமே வந்து ப்ரீஃப் பண்ணி தான் நான் எழுதி போடுறேன், ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப எல்லாமே வந்து கம்ப்ரஸ் பண்ணி, அதாவது ரொம்ப ப்ரீஃபாக தான் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து வருமே தவிர, எல்லாமே வந்து ஸ்டோரி மாதிரி போகாதுங்க, எக்கச்சக்கமாக வந்து ஸ்டோரி மாதிரி போகாது. ஓகேங்களா? ஆனால் நம்ம நீட்டு பேஸ்டான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரி வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும், ரைட்டுங்களா? சின்ன சின்னதாக அங்கொன்று இங்கொன்றுமா வந்து நம்ம படிக்காமல் என்டையர் ஸ்டடீஸ், ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு வீடியோலும் நான் சொல்கிற ஒரே ஒரு ரூல் என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டடீஸ் படித்தா ஏ டு ஜெட் எல்லாமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும், ரைட்டுங்களா? இந்த லைனு கரெக்டாக வந்து இல்லவே இல்லை, இது வந்து லோ நாலேஜாக இருக்குது, பேசிக் நாலேஜாக இருக்குது, இது வந்து ரொம்ப இன்டர்னலாக போகுது, இது வந்து இந்த 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 செக்ஷனுக்கு உள்ளே வந்து வரவே வராதுன்னுட்டு எந்த ஒரு கண்டென்ட்டும் வந்து நான் மிஸ் பண்ணவே கூடாது, ரைட்டுங்களா? கரெக்டாக வந்து நீங்கள் கவனிச்சிங்களேன்னா, நான் கண்டென்ட்டு தான் நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? எந்த ஒரு பேராகிராஃபும் சரி, எந்த ஒரு கண்டென்ட்டும் சரி, எதுவுமே வந்து நம்ம விடவே கூடாது, ரைட்டுங்களா? என்டையர் எல்லாமே, ஓகேங்களா? ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம படிக்கிறது தாங்க, அது வேறு எதுவுமே வந்து இல்லவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நீங்கள் இந்த ஸ்டடீஸ் நீங்கள் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்காக நீங்கள் படிக்கிறீங்கன்னு, எந்த அனிமலுடைய கிட்னி ப்ராசஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, ஆர் எந்த அனிமலுடைய மெக்கானிசம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் அப்படியே வந்து ஒரு உங்கள் மைண்டில் வந்து ஒரு குவெஸ்டன் வந்து ரைஸ் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் தட் நம்ம பாடி தான், ரைட்டுங்களா? நம்ம பாடி பற்றி நம்ம கரெக்டாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு இந்த இது மாதிரி வந்து நம்ம யூரின் ரிலீஸ் ஆனால் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குமான்ட்டு ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கும், இது மாதிரி ஹியூமன் பிசியாலஜி ஸ்டடீஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கரெக்டாக நீங்கள் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹியூமன் பிசியாலஜி ஆகட்டும், ஆர் பிளான் பிசியாலஜி, ஜெனட்டிக்ஸு, பயோடெக்னாலஜி, இதெல்லாமே வந்து எந்த ஒரு மேட்ரும் வந்து இல்லவே இல்லை. ஈஸியாக நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம், ரைட்டுங்களா? ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம உக்காரணும், ஓகேங்களா? அதில் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு எது எது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸாக ஒரு தென்படுதோ, உங்களுக்கு வந்து தெரியுதோ, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமாக வந்து வந்துடும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப ஹார்டான டாபிக்ஸ், நீங்கள் பிளான் பிசியாலஜி எல்லாமே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் ஆஃப் தி கிரிட்டிக்கலாக இருக்கும், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜெனடிக்ஸ் மரபியல் இவங்க பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா அதில் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும், ரைட்டுங்களா? இது மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ஃபஸ்ட்டே நம்ம ரெஃபர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக நம்ம ரெஃபர் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் பிசியாலஜி, நம்ம பாடி ஆர்கன்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலான்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? அது கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ சப்போர்ட்டிவ் டிஷ்யூ முடிஞ்சிருக்கு, அதுக்கு கீழே அதனுடைய கண்டென்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி கிட்னியோட டயக்ராம்ஸ் லைட்டை நம்ம பார்த்துருப்போம், அதனுடைய கண்டென்ட் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் யார் யார் வந்து இருக்காங்கன்னுட்டு நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? இங்கே நான் ஒரு ஆங்கிளில் வந்து நான் என்ன எழுதி போட்டிருந்தேன், மெடுலான்ட்டு எழுதி போட்டிருந்தேன், ரைட்டுங்களா? மெடுலா, அந்த மெடுலான்றது என்னென்ன செல்ஸால் வந்து ஆனதுன்னுட்டு நம்ம பார்த்துடலாம். அதாவது மெடுலா பகுதி சில கூம்பு வடிவ திசு தொகுப்புகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. அது என்ன திசு தொகுப்பு? அதாவது மெடுலரி பிரமிடுகள்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? மெடுலரி பிரமிடுகள், அதை வச்சு தான் யார் வந்து கிரியேஷன் வந்து ஆயிருக்காங்க, நம்ம மெடுலா பார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ மெடுலாவுக்கு உள்ளே வந்து யாருங்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆன்சர் வந்து என்ன, நம்ம மெடுலரி பிரமிட்ஸ் தான், ரைட்டுங்களா? ஒரு டைம் வந்து இங்கிலீஷில் நம்ம பார்த்துடலாம்,
த மெடுலா இஸ் டிவைடட் இன்டூ ஃபியூ கோனிக்கல் டிஷ்யூ மாசஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் தி மெடுலரி ஃபைபர்ஸ். ஓகேங்களா, இந்த கண்டென்ட்டு அப்படியே மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டு அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எல்லாமே ரிலேஷன்ஷிப் தான், ஒரு கண்டென்ட்டுக்கும் இன்னொரு கண்டென்ட்டுக்கும் அப்படியே ரிலேஷன்ஷிப்பு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த லைன் வந்து நீங்கள் வேணான்னு நீங்கள் விட்டு நீங்கள் தள்ளிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இதனுடைய கண்டினியூஸ் லைன்லேருந்து நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து புரியவே புரியாது. ஓகேங்களா, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் லைன், ஒவ்வொரு லைனும் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா, மிடிலாக முடிஞ்சுதா, மிடிலாவுக்குள்ளே வந்து யார் இருக்காங்க, சில கூம்போடிவ செல்கள், அந்த கூம்போடிவ செல்களுக்கு பேர் என்ன, மெடுலரி பிரமிடுகள்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, புரிஞ்சுதான் நீங்கள் சொல்கிறது. இது கீழே வந்து வாங்க, நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு சின்னதாக வந்து நான் சொல்லியிருந்தேன், கேலிஸு சின்ன ஒரு சின்ன ஒரு குழாய் மாதிரி இருக்குங்க, அது வந்து மைனரு மேஜருன்னு நான் சொல்லுவோம், அதாவது மைனர் கேலிஸு மேஜர் கேலக்ஸுன்னு சொல்லுவோம். இதில் மேலே உற்பத்தி ஆகிற சிறுநீர் எல்லாமே இதன் வழியாக தான் கீழே வந்து இறங்குவாங்கன்னுட்டு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஷனில் நம்ம போயிருப்போம். ரைட்டுங்களா, அது கண்டென்ட் மூலமாக வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதாவது அதை கேலிசஸ் சிறுநீரை சேகரிக்கும் நாளம் வழியாக அனுப்புகிறது. அதாவது இங்கிலீஷில் ஒரு டைம் பாருங்கள், த கேலிசஸ் கலெக்ட் தி யூரின் எம்டிஸ் இன்டூ தி யூரிட்ரா. இவங்க கலெக்ட் பண்ண இவங்க அதாவது கேலிஸ் மேலே வந்து இருக்கிற சிறுநீர் கேலிஸ் மூலமாக வந்து யூரிட்ராவை நோக்கி வந்து அனுப்புவாங்க. ஓகேங்களா, இந்த கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா, இது மாதிரி வந்து நம்ம புக்ஸ் ரீட் பண்ணும்போது, அதாவது மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து நீங்கள் அப்படியே லைனாக நீங்கள் படிச்சுட்டு வரதை விட நீங்கள் ஒரு பென்சில் எடுத்துகிட்டு இல்லைனா ஒரு வேறு ஒரு ஸ்டிக் பென் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரைட்டுங்களா, நம்ம அண்டர்லைன் பண்ணாமல் அந்த புக் அப்படியே வந்து புதுசு மாதிரி நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மென்டாலிட்டி அந்தளவுக்கு நம்ம படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வரவே வராது. ரைட்டுங்களா, நீங்கள் உக்காந்து லைன் பை லைனாக எது எது இம்பார்ட்டண்ட்டு எது இம்பார்ட்டண்ட்டுன்னுட்டு கீழே அண்டர்லைன் பண்ணிகிட்டே வாங்க ஃபார் தி நீ எக்ஸாம்ஸ்க்கு ரெஃபர் பண்ண போது. ரைட்டுங்களா, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். கேலிசஸ் பற்றி பார்த்தாச்சு, மெடுலா பற்றி பார்த்தாச்சு. ரைட்டுங்களா, ரொம்ப ரொம்ப செலக்டடான ஒரு கீ பாயிண்ட்ஸ்ன்றது இவங்க தான். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம போயிடலாம். இதில் கிட்னி முடிஞ்சுதான் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் யாருங்க பார்க்குறாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அல்டிமேட்டாக நம்ம நெப்ரான்ஸ் தான். ரைட்டுங்களா, இவங்க நெப்ரான்ஸ் இல்லைன்னா கிட்னின்றது இல்லவே இல்லை. ஓகேங்களா, நியூரான்ஸ் இல்லைன்னா எப்படி பிரெயின் வந்து கிடவே கிடையாதோ அது மாதிரி நெப்ரான்ஸ் இல்லைன்னா இவங்க கிட்னி வந்து கிடவே கிடையாது. ரைட்டுங்களா, இப்போது நெப்ரான்ஸ் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நம்ம கிட்னி பார்த்தாச்சு. ரைட்டுங்களா, கிட்னி ஓரளவுக்கு டிஸ்கஷனில் போயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிட்னிக்கு உள்ளே இருக்கிற நெப்ரான்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா, கிட்னின்றது யாருங்க, நெப்ரான்ஸ்ன்றது யாருங்கன்ட்டு லைட்டை வந்து ஒரு அந்த லைட்டை வந்து டவுட் வரும். ஓகேங்களா, கிட்னிஸு அதாவது நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம ஸ்டடீஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாமே வந்து கரெக்டாக விலாவாரியாக நமக்கே புரியுங்க. ஓகேங்களா, நான் ஒரு எதிர்ச்சியை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா, கிட்னி பார்த்தாச்சு, அதுக்குள்ளே இருக்கிற நம்ம நெப்ரான்ஸும் நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா, இப்போ நெப்ரான்ஸ்ன்றது எவ்வளோ இருக்குங்க, கவுண்டிங்கில் ஒன்று இருக்குமா ரெண்டு இருக்குமா, ஒவ்வொரு கிட்னியில் வந்து எவ்வளோ மில்லியன் கணக்கில் இருக்குமா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறுநீரகத்திலும் எவ்வளோ நெப்ரான்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 1 மில்லியன் நெப்ரான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். 1 மில்லியன் நெப்ரான்ஸ். ரைட்டுங்களா, நீங்கள் அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம யூரின் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுற யூரின் எந்த அளவுக்கு வந்து செல்ஸ் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ப்ளஸ் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் பிளட்லேருந்து வேஸ்ட்டை வந்து நம்ம பிரித்து நமக்கு வந்து வெளியே கொடுக்கும், அந்தளவுக்கு மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடான ஒர்க் எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க, நெப்ரான்ஸ் தான் பார்ப்பாங்க. ரைட்டுங்களா, அதுக்கு நான் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்ன்றது நான் எதுக்காக நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நெப்ரான்ஸ்க்கு உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டியூப்ளிகேட்டர்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, அதாவது சின்ன சின்ன நுண்குழல்கள். ரைட்டுங்களா, சின்ன சின்ன நுண்குழல்கள் மாதிரி டிஃப்ரெண்ட் வளைவுகள் இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸும் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தாங்க அது உள்ள நம்ம நெப்ரானோடைய ஸ்ட்ரக்சர். ரைட்டுங்களா, அந்த நெப்ரான்ஸு எவ்வளோ இருக்க கவுண்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 1 மில்லியன் நெப்ரான்ஸ், ஒவ்வொரு கிட்னியும் வந்து 1 மில்லியன் நெப்ரான்ஸு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரைட்டுங்களா, இந்த நெப்ரான்ஸால் ஆனது தான் நம்ம கிட்னியை. ஓகேங்களா, அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம
இந்த நெப்ரான்ஸ் பற்றி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கீழே வாங்க, 1 மில்லியன் நெப்ரான்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது. கீழே செகண்ட் கண்டென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நெப்ரானிலும் 2 பகுதிகள் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதாவது ஒன்று, ஒவ்வொரு நெப்ரானிலும் வடிகட்டும் பகுதியான லைட்டாக வந்து அது ஃபில்டர் மாதிரி வந்து பண்ணுவாங்க. வடிகட்டும் பகுதியான ரீனல் கேப்சூல் அதை வந்து மால்பிஜன் உறுப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து மால்பிஜன் டியூபிள்ஸ் கூட போட்டிருப்பாங்க, ரைட்டுங்களா? மால்பிஜன் டியூபிள்ஸ், மால்பிஜன் உறுப்பு மற்றும் சிறுநீரக நுண்குழல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு பகுதிகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்க நெப்ரானில் இந்த நம்ம வடிகட்டி பகுதியாக வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? நம்ம இங்கிலீஷில் நம்ம பார்த்துடலாம். ஈச் நெப்ரான் கன்சிஸ்டஸ் ஆஃப் எ ஃபில்டரிங் கேப்சூல் கால் என்ன சொல்லுவாங்க அந்த ஃபில்டர் பண்ணுற கேப்சூலுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரீனல் கேப்சூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது ஆல்சோ கால் தி மால்பிஜன் பாடின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? நம்ம இந்த ரெண்டு இதில் வந்து நம்ம எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? ரீனல் கேப்சூல்ன்றது ஒன்று, செகண்டாவது அதாவது ரெண்டாவது வந்து ரீனல் டியூபுல்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ரீனல் டியூபுல் இவங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரீனல் டியூபுல் தான், ரைட்டுங்களா? இப்போ நம்ம நெப்ரான்ஸில் ஃபில்டர் வந்து ரெண்டு பேர் வந்து பண்ணுறாங்க, கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு நெப்ரான் பார்த்தாச்சுங்க. நெப்ரான்ன்றது யாருக்குள்ளே இருக்கிறாங்க, நம்ம கிட்னிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு செல்ஸ் தான் நெப்ரான்ஸு. அந்த நெப்ரான்ஸு எவ்வளோ கவுண்டிங்கில் இருக்காங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, 1 மில்லியன் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கவுண்டிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சா, அதுக்கு கீழே நெப்ரான்ஸ்ன்றது அதுக்குள்ள அதாவது நெப்ரான்ஸ்க்கு உள்ளே வந்து நீங்கள் போனீங்களன்னா, ரீனல் கேப்சூல் மற்றும் சிறுநீரக நுண்குழல் ஆகிய ரெண்டு வடிகட்டும் பகுதிகள் இருக்குங்க, ப்ரெசன்ட் வந்து ஆயிருக்குங்க. அவ்வளோதான், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ரைட்டுங்களா? அதாவது ஒவ்வொரு நெப்ரான்ஸ்லும் ரீனல் கேப்சூல் மற்றும் ரீனல் டியூபில் வந்து இவங்களுடைய ரோல் என்ன, ஃபில்டர் பண்ணுற ஒர்க்கை வந்து இவங்க பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ இங்கே வந்து யாரோட நம்ம முடிச்சிருப்போம், ரீனல் டியூபுலோட முடிச்சிருப்போம், ரைட்டுங்களா? அதுக்கு கீழே இந்த சிறுநீரக நுண்குழல் இரட்டை சுவருடைய கிண்ண வடிவ அமைப்பான பௌமானின் கிண்ணம் எனும் அமைப்பில் தொடங்குகிறது. எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கே வந்து இதனுடைய ஆர்ஜினா ஆர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேலே சொன்ன இந்த அதே சிறுநீரக நுண்குழல் ரீனல் டியூபில் தான் ரெட்டை சுவருடைய ஒரு சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம அடுத்தடுத்த டயக்ராம்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். கிண்ண வடிவ பௌமானின் கிண்ண வடிவ அமைப்பான பௌமானின் கிண்ணம் எனும் அமைப்பில் தொடங்கிறது. அதாவது பௌமான் கிண்ணத்தில் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கிலீஷில் ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம். த ரீனல் டியூபல்ஸ் பிகேன்ஸ் வித் எ டபுள் வால்டு கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு பேர் பௌமான் கேப்சூல்னு சொல்லுவாங்க. இந்த பௌமான் கேப்சூலில் தான் ஸ்டார்டிங் வந்து ஆகும். ஓகேங்களா? இப்போது நமக்கு நம்ம மைண்டில் வந்து யார் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, பௌமான் கேப்சூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? அது அப்படியே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த பௌமான் கேப்சூல் வந்து யார் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, நம்ம நெப்ரான்ஸ் கூடைய ரிலேட்டட் தான், ரைட்டுங்களா? பௌமான் கேப்சூல் நம்ம கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கணும். செகண்ட் வந்து ரீனல் கேப்சூல்ன்றது கரெக்டாக வந்து தெரியணும். ப்ளஸ் நம்ம ரீனல் டியூபுல்ன்றது ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? இவங்க மூணு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆட்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்கலாம்னு நீங்கள் கேட்டிங்களன்னா, நெப்ரான்ன்றது எப்படிங்க ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம பேச்சுவார்த்தையிலே நம்ம சொல்லலாம், ரொம்ப டியூபுலிக்கர் ஸ்ட்ரக்சரு, ரொம்ப உள்ளே வந்து சின்ன சின்ன நுண்குழல்கள் அதிகமாக இருக்குங்க, ப்ளஸ் ரொம்ப ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டடானுட்டு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லியிருக்கேமே தவிர, அதை டயக்ராமாக நம்ம பார்க்கணும், ரைட்டுங்களா? டயக்ராமாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஓ நெப்ரான்ன்றது கீழே வந்து வளைவு மாதிரி இருக்கா, கீழே வளைஞ்சு அப்படியே வந்து மேலே போகுதா, ப்ளஸ் என்னென்ன பார்ட்ஸு ப்ரெசண்ட்டாக இருக்குது, இது எப்படி எல்லாமே வந்து இங்கே பௌமான் கிண்ணம்னு சொல்லியிருக்கீங்க, அந்த பௌமான் கிண்ணம் வந்து எப்படிங்க ப்ரெசண்ட்டாக இருக்குது, எப்படி எல்லாமே வந்து எந்த ஷேப்பில் ப்ரெசண்ட்டாக இருக்குன்னுட்டு நம்ம அந்த டயக்ராம்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஐடியாஸ்க்கு வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அந்த டயக்ராம்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும், இந்த பார்ட்ஸில் வந்து என்ன ப்ராசஸ் நடைபெறுது, செகண்ட் பார்ட்டில் என்ன ப்ராசஸ் நடைபெறுதுன்னுட்டு ஒவ்வொரு பார்ட்ஸ்லேருந்து கூட க்வெஸ்சன்ஸ் வந்து ரைஸ் ஆகும், ரைட்டுங்களா? இந்த கீழே நான் கோடு போட்டு நான்
காட்டுறீங்க பாருங்க. இந்த கண்டென்ட் எல்லாமே எக்கச்சக்கமான இம்பார்ட்டன்ட் ரைட்டிங்களா, அதை அப்படியே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கூட லைட்டாக வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை யூச் அண்ட் யூரி எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து சேம் கண்டென்ட் தான் ரைட்டிங்களா. இந்த மெக்கானிசம் நான் சொல்ல வரேன், நீங்கள் கிட்னி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, யூனிவர்ஸலாக வந்து ஒரே மெக்கானிசம் தான் ரைட்டிங்களா. நீங்கள் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னுட்டு எதுவுமே வந்து கிடையவே கிடையாது ஓகேங்களா. ஒரே கான்செப்ட் தான், ஒரே மெக்கானிசம் தான் ஓகேங்களா. அந்த வகையில் வந்து நான் சொல்ல வரேன், இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து லைட்டாக அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இதை வந்து கரெக்டாக மைண்டில் வைக்கணும்னுட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரைட்டிங்களா. நான் எதுக்காக இந்த அளவுக்கு வந்து நான் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது இந்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடுங்க. நம்ம அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸாம் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கொஸ்டின்ஸு எடுக்க மடக்காக கேட்பாங்க ரைட்டிங்களா. நீங்கள் இது நம்ம யூரினரி சிஸ்டம் தான், ஆனால் நம்ம யூரினரி சிஸ்டம்லேருந்து கொஸ்டின் எடுத்த மாதிரியே வந்து இருக்கவே இருக்காது ஓகேங்களா. அந்த இந்த செல்ஸ் வந்து எங்கே இருக்குது, இது கூட வந்து கனெக்ஷன் என்ன, அதுக்கு பேர் என்ன, இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உழைச்சி உழைச்சி வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறேன், அது கரெக்டாக வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கணும், இதெல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கணும்னுட்டு ரைட்டிங்களா. நம்ம அடுத்ததாக நெப்ரானுடைய ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பவுமான் கேப்சூல்னு சொல்லுவாங்க, பவுமான் கிண்ணம்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ரைட்டிங்களா. இந்த கண்டென்ட்டு கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். பவுமானின் கிண்ணம், அதாவது பவுமான் கிண்ணம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த பவுமானின் கிண்ணத்தினுள் இரத்த நுண்ணாளங்களால் ஆன கிளாமரலஸ் உள்ளது. அதாவது பவுமான் கிண்ணம் ஒரு சின்னதாக ஒரு ஷேப்பில் இருக்குதான்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிளாமரலஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும் ரைட்டிங்களா. இந்த கிளாமரலஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல்லே இனிமேல் பார்க்க போகுது ஓகேங்களா. அது இங்கிலீஷ் கண்டென்ட்டில் பாருங்கள், பவுமான் கேப்சூல்ஸ் கேப்லரிஸ், அதாவது இரத்த நுண்ணாளங்கள் தான் இங்கிலீஷில் வந்து கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. கேப்லரிஸ்ன்றது என்ன, சின்ன சின்ன இரத்த குழாய்களுக்கு பேர் தான் கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. நீங்கள் ஒரு இரத்த குழாய் லைட்டாக பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து பிளட் வெசல்ஸ் ஆர் இரத்த குழாயன்னு சொல்லுவாங்க. அந்த பிளட் வெசல்ஸ்லேருந்து அந்த இரத்த குழாயிலிருந்து சின்ன சின்னதாக வந்து சின்ன ஒரு நரம்பு மாதிரி வந்து சின்னதாக வந்து பிரியும் ஓகேங்களா. அந்த பிரிகிற சின்ன சின்ன இரத்த குழாய்களுக்கு பேர் தான் கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. கேப்லரிஸ் ஆறு இரத்த நுண்ணாளங்கள் ஆறு எல்லாமே வந்து சேம் தான் ரைட்டுங்களா. நம்ம அது கரெக்டாக வந்து மீனிங் தெரியணுங்க. பிளட் விசில்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிளட் கேப்லரிஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதிலே வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு ரைட்டிங்களா. புரியுதானே இங்கே சொல்கிறது, இங்கே பிளட் கேப்லரிஸ் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, பிளட் கேப்லரிஸ் மூலமாக வந்து பிளட்டு போதான்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் அந்த பிளட் கேப்லரிஸ்ன்றது என்ன, அதோடைய மீனிங் என்ன, அது வந்து எந்தளவுக்கு சைஸ்லாம் இருக்கும், பிளட் விசில்ஸ்க்கும் பிளட் கேப்லரிஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டானுட்டு ஓவரால் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியணும் ரைட்டிங்களா. அதுதான் ரொம்ப ஏகப்பட்ட இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ரைட்டிங்களா. நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது எல்லா கண்டென்ட்லும் இருக்கிற அந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து கரெக்டான மீனிங் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து நல்ல ஸ்கோர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரைட்டிங்களா. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு கண்டென்ட்டும் பிரித்து பிரித்து அதனுடைய மீனிங்கு ஓவரால் மீனிங் எல்லாமே வந்து நான் பிரித்து பிரித்து சொல்கிறதுக்கான ரீசனே வந்து அதே தான் ரைட்டிங்களா. இப்போ பவுமான் கிண்ணம்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி நம்ம பழைய இதில் வந்து நம்ம எதில் முடிச்சிருந்தோம், பவுமான்ஸில் வந்து நம்ம முடிச்சிருப்போம் ரைட்டிங்களா. அந்த பவுமான் கிண்ணத்துக்கு உள்ளே வந்து சின்ன சின்ன இரத்த நுண்ணாளங்கள், அதாவது கேப்லரிஸால் ஆன சின்னதாக ஒரு கிளாமரஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குங்க. அதுதான் இந்த கண்டென்ட் வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அடுத்த கண்டென்ட்க்கு வந்து நம்ம போகலாம் ரைட்டிங்களா. இப்போது நம்ம பவுமான்ஸ்ன்னுட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்கிற கிளாமரஸ்ன்றது ஒரு இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ரைட்டிங்களா. நம்ம அடுத்த கண்டென்ட்க்கு வந்து நம்ம போகும்போது இங்கே பாருங்கள், பவுமான் கிண்ணம் ப்ளஸ் கிளாமரலஸ் சேர்ந்த அமைப்பே யாருன்னு சொல்கிறாங்க, ரீனல் கேப்சூல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டுங்க. இதிலிருந்து நீங்கள் பழைய கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு இந்த கண்டென்ட் மூலமாக வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. அதுக்காக தான் நான் இந்த அங்கங்கே ரெட் ரெட்டாக அது எல்லாத்துக்குமே வந்து நான் அங்கே போடலை ஓகேங்களா. ரெட் ரெட்டாக கீழே எல்லாத்துக்குமே வந்து அண்டர்லைன் பண்ணது கிடையாது ஓகேங்களா. கரெக்டாக வந்து ஒரிஜினாலிட்டி கரெக்டாக இருக்கும், அதை நான் சொல்ல வரேன் ரைட்டிங்களா. நான் என்னுடைய பாட்டுக்கு வந்து அங்கங்கே இடத்துல எல்லாமே வந்து போ
போட்டால் நீங்கள் பார்க்குறவங்க வந்து அதுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இதே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா. எங்கே எந்த பிளேஸ் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ஐக்கானிக்ன்றது எது, அதுதான் இங்கே ரெட் கலரில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா. அந்த ரெட் கலர் மட்டும் நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போது நம்ம பௌமான் கிண்ணம் ப்ளஸ் கிளாமரஸ்ன்ற ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. அது கீழே பௌமான் கிண்ணம் கிளாமரஸ் சேர்ந்த ஒரு ஒரு சேர்ந்த அமைப்பே என்ன சொல்கிறாங்க, ரீனல் கேப்சூல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அது கீழே வந்து வாங்க இங்கிலீஷோட கண்டென்ட் நம்ம பார்த்துலாம். த பௌமான் கேப்சூல்ஸ் ப்ளஸ் கிளாமரஸ் டுகெதர் கான்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க, ரீனல் கேப்சூல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதில் குவஷ்சன்ஸ் எப்படி வரும்னு நீங்கள் கேட்டிங்களன்னா, ரீனல் கேப்சூல் ரீனல் கேப்சூல்ன்றது எதுனால் ஆனது, எதுனால் ஆனது ஆன்சர் கீழே வந்து அந்த ஃபோர் ஆப்ஷனில் வந்து பௌமான் கிண்ணம் ப்ளஸ் கிளாமரஸ் இல்லைனா அதர் அதர் செல்ஸ் வந்து லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா. அப்போது நீங்கள் லைன் பை லைனாக நீங்கள் படிக்கலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது மாதிரி ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே வந்து நம்ம பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ இந்த கண்டென்ட் வந்து முடிஞ்சுது. அடுத்து கீழே வந்து வரும் கிளாமரலஸ் ஆல்ரெடி கிளாமரஸ்ன்றது நம்ம என்ன என்னன்னு தெரிஞ்சிருக்கு நமக்கு. கிளாமரஸில் உள்ள சின்ன எண்டோத்திலிய திஷுவில் நுண் துளைகள் உள்ளன. அப்போ வந்து எண்டோத்திலிய திஷுன்றது எங்கெங்க இருக்கும், ஒரு 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 எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரத்த குழாயன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரத்த குழாய் ஓகேங்களா. இதை இது சேம் கான்செப்ட் வந்து அப்படியே வந்து நம்ம இதுக்கு அட்டாச் பண்ணோம், அட்டாச்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. இந்த ரத்த குழாயை வந்து நீங்கள் கிராஸ் செக்ஷனாக சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து நம்ம ஒரு தனி செக்ஷனு நம்ம பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஒரு செக்ஷனும் சொல்லுவாங்க கரெக்டாக வந்து வெட்டுற ஒரு இது தான் செக்ஷன்ஸ் ரைட்டுங்களா. இதில் நம்ம டிரான்ஸ்ஃபர் செக்ஷன்ன்றது இது மாதிரி வெட்டுறது ரைட்டுங்களா. இது மாதிரி ஒரு ஒரு மார்க்கரை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இது மாதிரி வெட்டினா இவங்களுக்கு பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் செக்ஷனும் சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போது கிராஸ் செக்ஷன்ன்றது இது மாதிரி வெட்டினா கிராஸ் செக்ஷனும் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து ஒரு ஒரு பிளட் விசல்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பிளட் விசல்ஸு நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து நம்ம ஒரு ஸ்டைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹெம்ட்லாக்ஸ்ன்னு. ஹெம்ட்லாக்ஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டைன் ரைட்டுங்களா. அந்த ஹெம்ட்லாக்ஸின் இந்த திஷு மேலே வந்து விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்லைடில் வச்சு ஒரு 40 ஒரு 40 இல்லைன்னா 20 இதில் அதாவது மைக்ராஸ்கோப்புடைய அந்த அந்த ஆங்கிள் நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா. அந்த 40 வந்து நம்ம ஜூம் பண்ணி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இதில் இந்த இந்த மார்க்கரை நம்ம வெட்டின அந்த பார்ட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் ரைட்டுங்களா. இந்த ஒரு ஒரு பிளட் விசல்ஸ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே திஷுவால் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது ரைட்டுங்களா. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேயர்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து எல்லாமே வந்து மேக்கிங் ஆயிட்ட பின்னாடி தான் இது முழு பார்ட்டு நம்ம பிளட் விசல்ஸ்ன்னுட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த எண்டோத்திலியர் செல்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உள்ளே இந்த பிளட் விசல்ஸ்க்கு உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கிற ஒரு லேயர் தான் இந்த எண்டோத்திலிய செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எண்டோத்திலிய செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. அந்த செல்ஸ் அப்படியே வந்து இங்கே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. அது கீழே வந்து வாங்க கிளாமரலஸ் புற அடுக்கு, அதாவது கிளாமரஸருடைய எக்ஸ்டர்னல் பார்ட் வந்து எதனால் ஆனதுன்னுட்டு நமக்கு தெரியணும் ரைட்டுங்களா. புற அடுக்கு வந்து என்ன செல்ஸால் ஆனது, எளிமையான தட்டை செல்களால் ஆக்கப்பட்ட பெரைட்டல் அடுக்கு வெளியடுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உட்புறத்தில் ஒரு அடுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த அடுக்கு அந்த அடுக்கு வந்து என்ன செல்ஸால் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா போட்டோசைட்டுகள் ஆன எபித்திலிய செல்களால் ஆனது ரைட்டுங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. இப்போது நம்ம எபித்திலிய செல் எபித்திலிய திஷுவில் வந்து சின்ன சின்ன நுண் துளைகள் ப்ரெசண்ட்டாக இருக்குது, அது எங்கே கிளாமரஸில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாமரஸில் வந்து புறாடுக்கு வந்து எதுவாக வந்து ஆயிருக்கு, எளிமையான தட்டை செல்களால் ஆக்கப்பட்ட பெரைட்டல் அடுக்காகும் ஓகேங்களா. இது வந்து வெளியே அடுக்கு, உள்ளடுக்கு எதுவால் ஆனது, போட்டோசைட்டுகளால் ஆனது. ஒட்டு மொத்தமாக வந்து எபித்திலிய திசுக்கள் ஆனிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லைட்டாக வந்து அப்படியே கண்டினியூஸ் ஆகும். நம்ம சைட் பை சைடாக இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு அந்த டயக்ராம்ஸில் வந்து மேட்ச் ஆகுதுன்னுட்டு நம்ம பார்த்துடலாம் ரைட்டுங்களா. அந்த டயக்ராம் தான் இங்கே நான் போட்டிருக்கேன், நெப்ரான்ஸ் ஓகேங்களா. இது ரொம்ப ஏகப்பட்ட இம்பார்ட்டண்ட்டுங்க, இது நம்ம எடுக்க மடக்கா இருக்குமேன்னுட்டு நம்ம அந்தளவுக்கு இதை வரைகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் இதுக்குள்ளே போயிட்டு சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் ரைட்டுங்களா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இவங்க தான் நெப்ரான்ஸ் ரைட்டுங்களா. இந்த நெப்ரான்ஸ் எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்காங்க, ஒவ்வொரு கிட்னியில் 1 மில்லியன் நெப்ரான்ஸு ப்ரெசண்ட்டாக இருக்காங்க ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் வந்து ஒரு இடத்துல நெப்
ரெப்ரான்ஸ்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னுட்டு நான் சொல்லியிருப்பேன், ரைட்டுங்களா? அந்த காம்ப்ளிகேட்டடான்றது எதுக்காக நான் சொன்னேன் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டியூப்லுக்கு நுண்குழல்கள் போன்ற அமைப்புன்னு சொல்லுவாங்க, நுண்குழல்கள் போன்ற அமைப்பு ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? அதுக்காக தான் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னுட்டு நான் ஆல்ரெடியே வந்து நம்ம பின் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? இப்போ இந்த நெப்ரானில் என்னென்ன பகுதிகள் இருக்குது, அதனுடைய பகுதிகளுடைய என்னென்ன பார்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, இந்த பார்ட்ஸோடைய மெயின் மெக்கானிசம் மட்டும் நம்ம பார்க்கணும், ரைட்டுங்களா? புரியுதா நீங்கள் சொல்கிறது? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக போமான் கிண்ணம்னு வச்சுக்கோங்க, அதை வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ தான் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறமா செய்மை சுருள் நுண்குழல், அதனுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும், ப்ளஸ் அண்மை சுருள் நுண்குழல் அதாவது ப்ராக்சிமல் டியூபுலன்னு சொல்லுவாங்க, இவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும், ரைட்டுங்களா? இது மாதிரி வந்து ஓவரால் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இது கம்ப்ளீட் செக்ஷன் நமக்கு கரெக்டாக வந்து ஒரு கரெக்டாக ஒரு இதில் வந்து நமக்கு கிடைச்சிடும், ரைட்டுங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கரெக்டாக வந்து கவனிக்கலாம். இப்போ இதில் ரெண்டு குழாய்கள் இருக்கும், இதில் ஒன்று கீழே இருக்கிறது, இந்த கீழே இந்த ரெட் கலரை நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்கிறது அஃபரண்ட் ஏட்ரியஸ்ன்னு சொல்லுவாங்க, அஃபரண்ட் ஏட்ரியல்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அஃபரண்ட் ஏட்ரியல்ன்றது என்னென்னா நுண் தமனி, ஓகேங்களா? அது கரெக்டாக வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு வேர்ட்ஸும் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? உட்சல் நுண் தமனி, இது மூலமாக தான் பிளட்டு உள்ளே போகும், அதாவது லைட்டாக வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் கலந்த பிளட்டு வந்து உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே போன உடனே ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்பில் சின்ன சின்ன கோடு கோடாக இருக்குது பாருங்கள், இந்த கோடு கோடாக இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன பேர், இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து என்ன பேர், ஆல்ரெடி நம்ம கண்டென்ட்டில் பார்த்துருப்போம், குளோமரலஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இந்த கண்டென்ட்டு தான் குளோமரலஸ், ஓகேங்களா? அப்படி வந்து லைட்டாக ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள், இது மேலே வந்து பிளாக் கலர் கோடு, பிளாக் கலரில் வந்து ஒரு கோடு மாதிரி நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த பிளாக் கலர் ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கிற இவங்களுக்கு பேர் தான் பௌமானின் கிண்ணம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் கண்டென்ட்டை என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, பௌமான் கிண்ணத்தில் அதாவது பௌமான் கேப்சலுக்கு உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கேப்லரிஸால் ஆன யார் இருக்காங்க, குளோமரல்ஸ் வந்து இருக்காங்க. புரியுதா நீங்கள் சொல்கிறது? இந்த அளவுக்கு வந்து நம்ம கிளாரிட்டியாக வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? குளோமரல்ஸால் ஆனது இது உச்சல் நுண்தமதி முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு என்னங்க பேர், இவங்களுக்கு பேர் வந்து வெளிச்சல் நுண்தமணி அதாவது எஃபரண்ட் ஏட்ரியலும் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இப்போது இந்த பார்ட்ஸு ஓரளவுக்கு முடிஞ்சுது, ரைட்டுங்களா? இப்போ இங்கே இந்த பிளேஸில் வந்து டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதாவது உச்சல் நுண்தமணிக்கு பக்கமாக வந்து ரெண்டு செல்ஸு ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதை வந்து மேக்குலா டென்ஸான்னு சொல்லுவாங்க, மேலே, ரைட்டுங்களா? மேலே வந்து மேக்குலா டென்ஸான்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? கீழே வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செல்ஸு அங்கே பாசிபிளாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த சைடுக்கு வந்து நம்ம போகலாம். இங்கே லைட்டாக வந்து ஒரு பெண்டாக இருக்குது, நெக்ஸ்ட்டு மேலே வந்து இங்கே வந்து லைட்டாக வந்து சின்னதாக வந்து வளைவு மாதிரி, நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் போகுது, ஓகேங்களா? இது மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு செய்மை சுருள் நுண்குழல்னு சொல்லுவாங்க, அதாவது டிஸ்டல் டியூபுல்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இந்த டிஸ்டல் டியூபுல் முடிஞ்ச உடனே இந்த ஏரியா வந்து அப்படியே வந்து கீழே இறங்கும், கீழே வந்து அப்படியே வந்து டவுனில் வரும், ரைட்டுங்களா? இந்த டவுனில் வர இந்த பார்ட்டுக்கு பேர் தான் சேகரிப்பு நாளமன்னு சொல்லுவாங்க. சேகரிப்பு நாளமன்றது என்ன, ஆல்ரெடி எக்கச்சக்கமாக வந்து டிஸ்கஷனில் போயிருக்கு. ஆல்ரெடி இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிற யூரின் அது அப்படியே வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே வந்து லைட்டாக வந்து இங்கே போன உடனே எதுக்காக இந்த காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரக்சரை நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அயான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சோடியம் அயான்ஸு, பொட்டாசியம் அயான்ஸு, குளோரைடு அயான்ஸு, இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் அயான்ஸு ப்ளஸ் வந்து வாட்டர் மாலிகுல்ஸு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து ரீஅப்சார்ப்ஷனே ஆகும், ரைட்டுங்களா? ரீஅப்சார்ப்ஷன் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதிகப்படியான வாட்டர் வந்து வெளியேறதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம யூரின் வழியாக வந்து வெளியேறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த செக்ஷனில் எல்லாமே அந்த வாட்ரு வந்து நம்ம பாடிக்கே வந்து தேவையானதாங்கன்னுட்டு அந்த எசென்ஷியலான வாட்டர் மாலிகுல்ஸ் மறுபடியும் வந்து ரீஅப்சர்வ் ஆகிற இந்த ஏரியா எல்லாமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், ரைட்டுங்களா? நம்ம லேட்டராக வந்து அதை டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஜென்ரல் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ இங்கே பௌமான் கிண்ணம்னு நான் சொல்லியிருக்கேன், அதுலேருந்து வெளியே வர சின்னதாக வந்து இந்த பிளேஸ் தான் அண்மை சுருள் நுண்குழல்னு சொல்லுவாங்க. அண்மை சுருள் நுண்குழல் அதாவது
ப்ராக்சிமல் டியூபுலன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ இந்த இந்த ஆங்கிள் எல்லாமே வந்து எப்படி யூரின் ஃபார்மேஷன் ஆகுது, என்னென்ன மெத்தட்ஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன மெக்கானிசம்ஸ் போயிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? அது வந்து நம்ம அடுத்தடுத்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம், ரைட்டுங்களா? அப்படியே வந்து கிளாரிட்டியாக வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுதுங்க, அவ்வளோதான். கரெக்டாக வந்து கிட்னி, கிட்னியிலிருந்து நெப்ரான்ஸு, நெப்ரான்ஸில் வந்து என்னென்ன இருக்குது, நெப்ரான்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரக்சர் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம், ரைட்டுங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன ஜென்ரலான ஒரு பார்ட்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா இந்த ஜென்ரல் பார்ட்ஸ்லேயே மெஜாரிட்டி குவஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும், ஓகேங்களா? இந்த ஜென்ரலான பார்ட்ஸ் முடிஞ்ச பின்னாடி எப்படி ரீஅப்சர்ப்ஷன் வந்து ஆகுது, யார் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, இது மாதிரி ப்ராசஸ் ஆர் இது மாதிரி ஸ்டடிஸ் எல்லாமே பார்க்கறது இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? நாம் அடுத்ததாக இந்த இதனுடைய சின்ன ஒரு இன்னும் ஒரு ப்ரீஃபான கண்டென்ட் பார்த்துட்டு அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம், ரைட்டுங்களா? சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.